வணக்கம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா ஜனவரி 9 மண்டே மார்க்கெட் 9:15 AM மார்க்கெட் கேப் அப் ஓப்பனிங். ப்ரீஸ்டேனுடைய பையிங் மொமெண்டம் ஃபாலோ ஆகுது, மார்க்கெட்னுடைய மொமெண்டம் சேஞ்ச் ஆகுது, செல்லிங் ட்ரெண்டுக்கு மாறுது. மார்க்கெட்டில் ரெண்டே ட்ரெண்ட் தான், ஒன்று பை பண்ண போகிறோம் இல்லைனா செல் பண்ண போகிறோம். ஸோ செல் கால்ன்றனால ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு செல் அட் 42772 ஒரு என்ட்ரி பாயிண்ட் கிடச்சிருக்கு. இதில் டார்கெட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டாரெட்டே நமக்கு 100 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கும், செகண்ட் டாரெட் 200 பாயிண்ட்டுக்கு மேலே. ஸோ டெய்லி பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் நமக்கு மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு மாறும்போது கேண்டிலுடைய கலர் சேஞ்ச் பண்ணி கால் ஜென்ரேட் ஆகும். இன்றைக்கி மார்க்கெட்னுடைய ஓப்பனிங் நம்ம பார்த்தோம்னா ஒரு கேப் அப்பில் 42500 இங்கே தான் நமக்கு ஓப்பன் ஆச்சு. இங்கே ஓப்பன் ஆன மார்க்கெட் கண்டினியூஸாக ஒரு புல்லிஷ் மொமெண்டமில் பாசிட்டிவாகவே இருந்துச்சு, அதாவது மார்க்கெட் மேலே தான் வந்து ஏறிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ நமக்கு 42800 ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் மேலே போயிட்டு அங்கேருந்து தொடர்ச்சியாக ஒரு டவுன் சைட் மொமெண்டமில் இறங்கிக்கிட்டு வரையில் நமக்கு டவுனில் ஒரு 1:00 பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் ஆகுது. ஆஃப்டர் பிரேக் அவுட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு இது செல் காலாக சேஞ்ச் ஆகுது. ஸோ ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகுது. பார்த்த உடனே ஓகே இட்ஸ் அ டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். என்ட்ரி பாயிண்ட் அந்த ரெட் கலர் கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட் ஒயிட் கலர் லைன் இருக்குல்ல, அதான் நம்ம என்ட்ரி பாயிண்ட் 42772. கீழே இருக்க ரெட் கலர் லைன் தான் ஃபஸ்ட் டாரட் செகண்ட் டாரட் லைன், மேலே இருக்க லைன் ஸ்டாப் லாஸ் லைன். ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்கன்னா 42665 இருக்குது, மோர் தேன் 100 பாயிண்ட் இருக்குது. செகண்ட் டாரட் அதுக்கு டபுள், மேலே இருக்க லைன் ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ நமக்கு எவ்ரிடே லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் ஜென்ரேட் ஆகிட்டு வரும், அதை பார்த்துட்டு ஆர்டர் மட்டும் போட போகிறீங்க. மேனுவல் ட்ரேடிங் பண்ணுறவங்க இதில் வர என்ட்ரி பாயிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆட்டோ ட்ரேடிங் பண்ணுறவங்கனா உங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும், அதுவே உங்களுக்கு மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து என்ட்ரி வந்து எடுக்கும். நீங்கள் டெய்லி 9:00 மட்டும் இன்புட்ஸ் வந்து கொடுப்பீங்க, இன்றைக்கி எத்தனை லாட் ட்ரேட் பண்ணணும், எதில் ட்ரேட் பண்ணணுன்ற மாதிரி. இப்போ பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். எண்ட் ஆஃப் த வீடியோவில் நிஃப்டி சார்ட்டும் ஷோ பண்ணுறோம். ஸோ நிஃப்டிலையும் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். நிறைய பேர் நிஃப்டிலையும் இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்குறீங்க. ஸோ நிஃப்டியில் சிக்னல் வந்தால் எப்படி இருக்குது அப்படின்றதையும் எண்ட் ஆஃப் த வீடியோவில் ஷோ பண்ணுறோம். இப்போ டைம் வந்து ஒரு 1:40 ஆகுது, அதாவது செல் கால் ஜென்ரேட் ஆகிட்டு 40 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆன இப்போ தான் ஃபஸ்ட் டாரட் ரேஞ்ச் வந்து நமக்கு பிரேக் அவுட் வந்து கொடுக்குது. அந்த 100 பாயிண்ட் ப்ராஃபிட் நமக்கு யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி லாஸ்ட் 10 மினிட்ஸ் தான் நல்லா இறங்குச்சு. அது 30 மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஷார்ட்டாக ஒரு சைட்வேஸ் மாதிரி தான் ட்ரேடிங்கே வந்து போச்சு. ஆஃப்டர் 30 மினிட்ஸ், 1:30 அப்புறம் தான் மார்க்கெட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி டார்கெட் ஒன்று அச்சீவ் பண்ணியிருக்கு. ஆக்சுவலி இந்த டைமில் ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் மார்க்கெட்லாம் ஓப்பன் ஆகிருக்கும், அதனுடைய ஒரு வால்யூம் சர்ஜாக பூஸ்டான்னு தெரில. பட் இப்போ தான் மார்க்கெட்டே மூவ்மெண்ட்டே வந்து கொஞ்சம் கொடுக்குது, நமக்கு டார்கெட்டையும் அச்சீவ் பண்ணி ஒரு 150 பாயிண்ட்டுக்கு மேலே போகுது. நிஃப்டியில் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். நமக்கு நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 12:20 அப்புறமே நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆச்சு 18,193. நமக்கு 1 hour கழிச்சு தான் 120 மேலே தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணிச்சு. அதுக்கப்புறமும் கண்டினியூஸாக ஒரு பேரிஷ் மொமெண்டமில் இறங்குது. 18,193 அதுதான் நம்ம என்ட்ரி பாயிண்ட். ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்கன்னா ஒரு 45 பாயிண்ட் மேலே இருக்குது, 18,147. செகண்ட் டாரட் அதனுடைய டபுள் தான், 18,102. ஸோ நமக்கு ஜென்ரேட் ஆன நிஃப்டினுடைய செல் காலும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ செகண்ட் டாரட் ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணுது, 18,100 கீழே மார்க்கெட் மொமெண்டம் கொடுத்துருக்கேன். ஒரு 90 பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரீச் ஆகிருக்கு. ரெண்டு டார்கெட் சேர்த்து சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ நமக்கு இந்த மாதிரி டெய்லி பேசிஸில் லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு வரும், அதை பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் மட்டும் போட போகிறீங்க. மேனுவல் ட்ரேடிங்கும் பண்ண முடியும், ஆட்டோ ட்ரேடிங்கும் பண்ணிக்க முடியும். இந்த சார்ட் உங்களுக்கு வேணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க, நாங்கள் டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.